Hello friends, welcome to our channel Cook with Sisters. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் கீழ விடுங்க. Friends, கோபி பஞ்சூரியன் பண்றதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பாப்போம். First வந்து சோயா சாஸ் and then ketchup and then cauliflower. அதுக்கு அப்புறம் பூண்டு, ஜிஞ்சர், ஆனியன் and then corn flour and then maida and then chili powder. இதா நமக்கு தேவையான இன்கிரியன்ஸ். அப்படி பண்ணலாம் வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் கூட ஊற்றிக்கலாம். இந்த ப்ராசஸ் என்னதுன்னா, நம்ம வந்து இது காலிஃப்ளவர்ஸ்லாம் போட்டு இப்போ பாயில் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது ஜெர்ம்ஸ் இருந்தால் அதை கில் பண்ணிடும். எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும், ஏன்னா அதில் புழு ஏதாவது சின்னதாக இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அதனால தான். ஸோ பார்த்தீங்களா, இப்போ தண்ணியை வந்து காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயில் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ காலிஃப்ளவரை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிக் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பினஸ்க்காக அதுவும் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். நீங்கள் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைதா எடுத்துக்கோங்க அண்ட் தென் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் டிப்பிங்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர்ஸை இந்த மாதிரி டிப் பண்ண, முன்னாடி சொன்ன மாதிரி டிப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆயின்னு இருக்கு. அதே மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கலாம் பேனில். ஸோ வந்து இத்தனை நாங்கள் போட்டுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே, நல்லா ஃப்ரை ஆயின்னு இருக்குது. கலர் சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரையிங், ஸோ இந்த கோல்டன் கலர் ஐட்டோன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்களோ, நாங்கள் வந்து 5 பேருக்கு பண்ணிக்கிட்டோம் டோட்டலாக. ஸோ நம்ம காலிஃப்ளவர்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண பேனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கு இந்த மாதிரி இடித்து வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சில்லியும், க்ரீன் சில்லியும், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக வெட்டி. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து கெட்சப்பும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சில்லி பவுடர். நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல கலரும் ஸ்பைசினஸும் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பேனில். ஸோ அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அண்ட் தென் க்ரிப்னஸும் கொடுக்கும். நல்லா திக்காக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது இதை ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இதை ஆட் பண்ணனால நம்மளுக்கு ஒரு நான் பஃபினஸ் கொடுக்கும் நம்ம காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பீஸும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா கீழேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலேக்கே ஆட் பண்ணால் கீழெலாம் வந்து இந்த ஸ்பைசி டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ ஆஃப்டர் 10 minutes ஆஃப் குக்கிங் பார்க்கவே சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர்ஸை வந்து ஹாஃப் குக் பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், அதுக்கப்புறம் ரொம்ப தீஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எடுத்துடலாம். நல்லா சாசி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா திக்காகிட்டோடனே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வந்து தண்ணியாக கூட வேணால் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து திக்காக தான் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஹோட்டலில் பண்ணுற கோபி மஞ்சூரியன் மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. டடா, நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி. பார்க்கவே நல்லா சுவாசியாக இருக்குது. ஸோ இப்போ டேஸ்டிங் டைம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாசியாகவே இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நல்லா சாசியாக டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரேட்டிங் டைம். நான் வந்து 10 வந்து இதுக்கு வந்து 9 வந்து அலாட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்க லாக்டவுனை. பாய்.